புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மதிய உணவையும் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணமாகவும் ஒவ்வொரு தமிழனுடைய ஒரு நினைவாகவும் இருக்கின்ற நிலையில் அது விரைவிலே நடைபெறும். இப்போது 2024 பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த ஒரு கோட்பாடு மாநிலங்களுக்கிடையே உள்ள அந்த கட்சிகள் அவருடைய அந்த கருத்துக்கள் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடைய அந்த கருத்துக்கள் கேட்கின்ற வகையில் இன்றைக்கு சென்ட்ரல் லா கமிஷன் 16ஆம் தேதி அன்று அந்த கடிதம் அதற்குள்ளாக அனுப்ப வேண்டும். எனவே அது ஒரு பக்கம் இருக்கின்ற நிலையிலே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வரும்போது திமுகவுக்கு இப்ப கிளி எடுத்துச்சு. திமுகவுக்கு அடி வைத்து புளியை கரைக்கிற மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வருமோ என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கின்ற வகையில் அது விரைவிலே அது நடந்தால் 2024 சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தலும் நடந்தால் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொங்கல் கொண்டாட்டமாக இருக்க முடியும். அந்த ஒரு அடிப்படையில் நம்முடைய பொங்கல் விழா இன்றைக்கு நம்முடைய ராயபுரம் மனோனுடைய ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்றைக்கு வேட்டி சேலை அதே போன்று கரும்புகள் எல்லாம் கூட உணவுகளெல்லாம் கூட இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லா வாழ்த்துக்களும். அதிமுக ஆட்சியில் இருந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைங்க, இப்போ 16ஆம் தேதிக்குள்ள காலில் கூட எங்கிட்ட வாய்ஸ் கேட்டாங்க சில ஊடகங்கள். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கொள்கை முடிவு என்பது வேற, ஒரு கொள்கை முடிவு என்பது வேற, கட்சியினுடைய கொள்கை முடிவு அது. எனவே 16ஆம் தேதிக்குள்ள கடிதம் அனுப்பணும். அது சில ஊடகங்கள் கேட்டாங்க கடிதம் அனுப்பிச்சாச்சா. நான் கடிதம் அனுப்புன்னு இருக்கட்டும், ஒரு பக்கம் கடிதத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சஸ்பென்ஸ் அவ்வளோதான். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை முடிவில் நான் போய் இங்கே போய் ஓப்பனாக சொல்ல முடியாது எதுவுமே. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு சூசகமாக வந்து தான் சொல்ல முடியும். எல்லோருக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மகிழ்ச்சினா ஒரு கட்சிக்கு மட்டும் யார், திமுகவுக்கு மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் புளியை கரைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும். எனவே ஒரு கொள்கை அடிப்படையில் வந்து இடைக்கால பிரச்சாரம் எடப்பாடியார் வந்து என்ன லெட்ரு அது லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, 16ஆம் தேதிக்குள்ளே அனுப்பியாச்சு. ஸோ அதில் வந்து எழுதப்பட்டதெல்லாம் நான் நிச்சயமாக இங்கே சொல்ல முடியாது. சென்ட்ரல் லா கமிஷன் பொறுத்தவரையில் ஒரு 16ஆம் தேதிக்கு பிறகு அவங்க அதனுடைய கருத்தை வெளியிடுவாங்க. இந்தந்த கட்சிகள் ஆதரவு தெரிஞ்சிருக்கு, என்னென்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றது, அதுக்குள்ளே வந்து ஒரு 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 தகவலோ இல்லை ஒரு ஏசியத்தின் அடிப்படையிலோ நான் கருத்து வந்து சொல்கிறது அது சரியாக உசிதமாக இருக்காது. இதே இப்போ இவர்களுக்கு வந்து உடன்பட்டா ஆளுநர் தேவை, உடன்படவில்லை என்றால் ஆளுநர் தேவையில்லை. இதுதான் வந்து திமுகவுடைய அடிப்படை ஒரு கொள்கையாக இருக்கிற விஷயம். சரி, இவருடைய மகன் பதவி பிரமாணத்துக்கு அப்போ யார் தேவை? ஆளுநர் போய் பார்த்தீங்க இல்லையா, அப்போ ஆளுநர் தேவை. ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற மரபுகள் ஜனநாயக பண்புகள் எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சிட்டு ஒரு ஒரு பேரவைத் தலைவர் நாற்காலின்றது ஒரு புனித நாற்காலி. 1920 வந்து லார்ட் வெலிங்டன் கொடுத்தது அந்த நாற்காலி. அந்த நாற்காலியில் ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது வந்து ஒரு தேர்தல் மூலம் வந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் வந்து நியமிக்கப்படுவது வழக்கம். அப்படி ஒரு மாண்புமிக்க அந்த அந்த நாற்காலியில் எப்படியெல்லாம் போய் அந்த நாற்காலி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதில் போய் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற இதெல்லாம் வந்து நாற்காலிகளாம் வீசி தூக்கி போட்டு மைக்கெல்லாம் பிடுங்கி அப்படி வந்து இந்த என்னென்னா அந்த காட்டில் நான் இவங்களை வாழறங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பண்பாடு இல்லாத ஆள். ஆனால் ஒரு 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 காட்டில் எப்படி வாணரங்கள்லாம் இருக்கும், அந்த அளவுக்கு சட்டமன்றத்தை அவ்வளோ கேவலமாக வந்து அன்றைக்கி வந்து நான் நடந்துக்கிட்டு போகிறேன் சட்டையை கிழிச்சின்னு. அப்போ எங்கே போனாங்க? கவர்னர் தானே போனாங்க சட்டையை கிழிச்சிட்டு, பணியினை கிழிச்சிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க, ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுவோம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ கவர்னர் தேவை. அது மட்டும் இல்லாத ஒரு மாண்புகள்
மரபுகள்னா காலங்காலமாக திமுக எப்போதுமே மதிக்கிறது இல்லை. புரட்சி தலைவர் காலத்தில் கட்சியை விட்டு திமுக என்ற இந்த தீய சக்தி திரு கருணாநிதி குடும்ப ஆதிக்கம் சென்று அதை ஒழிக்கணுன்றதுக்காக ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த போது சட்டமன்றத்தில் அவர் எப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார், எப்படியெல்லாம் கேவலப்படுத்தப்பட்டார்ன்றதெல்லாம் நாட்டு மக்களை மறந்துடலை. ஏன் மார்ச் 25, 1989 அன்னைக்கு அம்மாவுடைய சேலையை பிடித்து இழுத்து அதன் பிறகு வந்து அம்மாவை அடித்து முடியை பிடித்து இழுத்து அம்மாவை சவால் விட்டு வந்தாங்க. சட்டமன்றம் இனிமேல் நான் நுழைஞ்சேன்னா ஒரு முதலமைச்சராக தான் நுழைவுன்னு சொல்லிட்டு அப்படி சவால் விட்டு முதலமைச்சராக நுழைஞ்சாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மாண்புகள் மரபுகள்லாம் காலில் போட்டு மெதிச்சுட்டு இவங்க போய் வந்து கவர்னரை பற்றி பேசலாமா இவங்க? சரி, எதுவுமே வந்து ஒரு விதின்னு இருக்குது. அந்த விதிப்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நியாயப்படி பார்த்தா 62 பேர் இன்றைக்கி ஒரு பேரவை உறுப்பினராக இருக்கிற சூழ்நிலை, எங்களுக்கு தானே வந்து அந்த உரிமை வந்து கொடுக்கணும், எங்கள் உரிமை மறுக்கப்படுது. அப்போ எங்கே போச்சு மாண்பு மரபு, மாண்பு மரபு விதியெல்லாம் போச்சு? சரி, ஆளுநர் உரையில் நீங்கள் என்ன சொன்னீங்க முன்னாடி? இதே அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அன்றைக்கு பேரவையை புறக்கணிச்சிட்டு ஆளுநர் உரையை புறக்கணிச்சிட்டு நீங்கள் வெளில வந்து என்ன சொன்னீங்க? ஆளுநர் உரையை பொறுத்தவரை வந்து ஒரு இது அறிவை காட்டித்தனம், அரசு எழுதி கொடுப்பதை ஒரு வெத்து வெட்டு, அப்படிலாம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணீங்களா இல்லையா? நீங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி போயிட்டுருக்க, இன்றைக்கி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அன்றைக்கி ஆளுநர் உரை வந்து கவர்மெண்ட் எழுதி அரசாங்கம் எழுதி கொடுக்குறதா படிச்சுது, அரசாங்கம் எழுதி கொடுத்த அறிக்கைன்றது ஒரு வெத்து வெட்டு, ஒரு வெற்று அறிக்கை அப்படின்னு படு மோசமாக வந்து அன்றைக்கி ஆளுநர் உரை வந்து அன்றைக்கி விமர்சனம் பண்ணுங்க இல்லையா? அப்போது ஸ்டாலின் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அப்போ அவர் சொல்லு வந்து அவருக்கு சொல்கிறது வந்து தக்காளி, அவருக்கு வந்தால் தக்காளி சட்னி, நமக்கு வந்தால் ரத்தம், இதுதான் அவருடைய வந்து ஒரு முழு வார்த்தை. அதனால் ஒரு முரண்பாடு, அதே போல் நிமிஷத்து நிமிஷம் மாற்றிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சர்வசாதாரணமான விஷயங்களில் வந்து திமுக முதல் கில்லாடி ஏன்னா அவங்க அப்பா வழியில் அவர் தவறாமல் இவரும் செஞ்சிட்ருக்காரு, திரு கருணாநிதி வழியில் திரு ஸ்டாலின் செஞ்சிட்ருக்காரு. சரி, ஒரு விதியை பேரவைக்கின்ற விதி இருக்குது, பேரவைக்கின்ற மாண்பு இருக்குது, மரபு இருக்குது, நான் விதிக்கே வரேன். அன்றைக்கி ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் ஒரு அன்றைக்கி அஜெண்டா கொடுத்துருவாங்க. ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வரும்போது சட்டமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்னு அமைதி காக்கணும், எழுந்து நிற்கணும், இப்படியெல்லாம் மரபுகள் வந்து அதில் வந்து சொல்லுது. அதுக்கு வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது, எந்த நிகழ்ச்சி நிரலும் கிடையாது. அப்படி நிகழ்ச்சி நிரல் இல்லாத ஒரு விஷயத்தில் எப்படி வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம்? ஒரு சாதாரண விஷயம், ஒரு சிட்டிங் ஆஃப் த அசம்பிளி, சிட்டிங் ஆஃப் த அசம்பிளினாலே அதை ப்ரிசீடிங் ஆஃபீஸர் யார்? பேரவைத் தலைவர். அவர் அந்த சீட்டில் உட்கார்ந்தால் தான் எந்த தீர்மானமும் கொண்டு வர முடியும். அவர் அந்த சீட்லேயே இல்லாதப்போ எப்படி வந்து தீர்மானத்தை கொண்டு வரலாம்? இது ஒரு அடிப்படையான விஷயம். இது இந்த ஒரு சாதாரண விதி கூட இந்த பேரவைக்கு தெரியாதது, அது தலைவிதியாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு வந்து பேரவை வந்து இருக்கின்ற நிலைமை இன்றைக்கி. ஏன்னா அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை செல்லாதது செல்லாது. அதாவது வந்து 1900 சொல்கிறார் இவர், இவர் பேரவைத்தில் என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து பொதுவாகவே அரசினுடைய கொள்கை அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதான் படிக்கணுன்ட்டுன்னு 1969 ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க வேண்டியதுதானே. பேரவைத் தலைவர் எங்கே பார்த்தாரு? 69 ஜட்ஜ்மெண்ட்டில் இதே பஞ்சாப்லேயும் அதே போல் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரு பிரச்சனை வருது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் அரசுக்கும். அப்போ வந்து அப்போ வழக்கு போகுது நீதிமன்றத்தில். அப்போ வழக்கு போகும்போது அப்போ தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க? பொதுவாக ஆளுநர் பொறுத்தவரையில் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது அந்த ஆண்டினுடைய கொள்கை, அரசுடைய கொள்கை அது என்ன, அந்த அரசு செய்ய போகுது அதை சொல்கிற ஒரு விஷயம், ஏற்கனவே என்ன செஞ்சுது இதுதான். இந்த கொள்கையை பற்றி ஆளுநர் ஏதாவது மறைச்சோ இல்லை அதை திரித்தோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா, கொள்கையை மறைச்சி சொல்லியிருந்தா அதை வந்து ஆளுநர் வந்து எழுதி கொடுத்ததை படிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில சொற்றொடர்கள், உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்கா, அமைதி பூங்கா இருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு, தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கு இன்றைக்கி,
பட்ட பகல இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு அண்ணா எடப்பாடியாரு சென்னையிலேயே வந்து ஒரு தம்பதியினுடைய காரை வச்சு ஏழு பேர் வெட்டுறானுங்க இன்னைக்கு சட்டசபை நடக்கும்போது இன்னைக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கின்ற விஷயம் இது அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அப்படியே வந்து முழுமையாக வந்து மறைச்சிட்டு இன்னைக்கு தமிழ்நாடுடைய சிம்லா இலச்சனை என்னது இப்போ அதாவது ஸ்டாலின் பொறுத்தவரில் முதலமைச்சர் பொறுத்தவரில் அவர் புகழை அவரே தான் பாடுகிறார் அவர் புகழை அவரே தான் பாடுகிறார் வேறு யாரும் அவர் புகழை பாடல ஆஹா ஓஹோ என்ன தேனும் போல வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரா இல்லை சட்டம் ஒழுங்கு அப்படியே இருக்கா அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கான்னு ஒன்றும் கிடையாது அவர் புகழை அவரே பாடிட்டு போனார் சட்டமன்றத்தில் பொய் திரும்ப திரும்ப சொல்கிறது தமிழ்நாடு இலச்சனுடைய சிம்பிளினுடைய அந்த அர்த்தம் என்ன வாய்மையே வெல்லும் ஆனால் இன்றைக்கி அந்த அரசுடைய சிம்பிளை இவங்க மாற்றி இன்றைக்கி பொய்மையே வெல்லுன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்குது பொய்மையே வெல்லும் வாய் திறந்தால் பொய் 80% வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க 80% வாக்கு நிறுத்தினா நீட்டு வந்து கையெழுத்து போட்டு நீட்டு கையெழுத்து போட்டு ஒரே கையெழுத்து ரத்து பண்ணிட்டீங்களா அதை சூழ்ச்சி சொல்லிட்டீங்க சூழ்ச்சி உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா அது நிறுத்திட்டீங்களா மாதம் 1000 ரூபா கொடுக்கல பாண்டிச்சேரியில் கொடுத்துட்டாங்க புதுவையில் குடும்ப தலைவர்களுக்கு இங்கே கொடுத்தீங்களா எங்க அது கொடுக்கல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் ஒவ்வொரு சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க அது கொடுக்கல கல்வி கடன் தள்ளுபடி பண்ணினீங்க அது கொடுக்கல நகைகளை தள்ளுபடி ஏதோ பேருக்கு 2 லட்சம் பேர் தள்ளிட்டீங்க மீதி 15 லட்சம் பேர் அமௌண்ட் விட்டீங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து முதியோர் 1000 ரூபா 1500 ரூபா அது இது பண்ணிங்களா அரசு ஊழியர் வீதிக்கு வந்து போராடுறாங்க நாங்கள் வந்து அரசு ஊழியருக்கு எல்லாமே கொடுத்துருவோம் நிலுவைத் தொகை கொடுத்துருவோம் சம்பள பாக்கி கொடுத்துருவோம் அகவிலைப்படி கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே கொடுத்தீங்க நீங்கள் ஒன்றும் கொடுக்கல நீங்கள் இன்றைக்கி இப்போ போக்குவரத்து உள்ளாலேருந்து எல்லாமே இன்றைக்கி வீதிக்கு வந்து பிச்சை எடுத்து போராடுறான் அவனோட நிலைமை என்ன இன்றைக்கி அவனுக்கு அந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகை இன்னும் கொடுக்காமல் இருக்குது இன்றைக்கி அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் மறைச்சிட்டு வாய்மை வெல்லும் போய் இன்றைக்கி பொய்மை வெளில போய் நாங்கள் செஞ்சிட்டோம் என்ன செஞ்சீங்க நீங்கள் ஒன்றும் செய்யலை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எப்போ தேர்தல் வரும் அதுக்கு இவங்களுக்குலாம் தகுந்த பதிலடி கொடுக்குறதான் என்னை எதிர்பார்த்துருக்காங்க ஒன் பை ஒன் சந்தானம் முதல்ல என்னங்க எங்களை பொறுத்தவரையில் ஆளுநர் பதவின்றது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட பதவி ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எல்லோரும் மதிக்கணும்னு தான் ஆனால் தில்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து நிலைப்பாடு ஏன்னா நமக்கு வந்து ஒரு பைபிள் மாதிரி ஒரு புராண் மாதிரி ஒரு பகவத்கீதை மாதிரி அரசியலமைப்பு சட்டம் ஏன்னா அந்த அடிப்படையில் அது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நடந்தால் நல்ல விஷயம் நடக்கலாம் நீங்கள் அவரை போய் கேளுங்க என்ன கேட்குறீங்க நீங்கள் அப்படி எங்களை பொறுத்தவரை சொல்றேன் கட்சியை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அன்னப்பறவை தெரியும்ல பால் தண்ணி ஒன்றா வச்சா கூட அதை பிரிச்சிடும் பால் எது தண்ணின்னு பார்த்துட்டு பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை மட்டும் விட்டுரும் அந்த மாதிரி தான் எது நல்ல விஷயமா அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் தவறான விஷயம் அப்படின்னு தவறான விஷயம் போது கண்டிப்பாக எங்களை எடுத்துக்க முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம இதில் ஆளுநர் மாளிகையும் சம்மந்தப்பட்டு தான் பதில் சொல்லணும் இல்லைங்க இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு தீர்மானம் அன்னைக்கு சிட்டிங் ஆஃப் த அசம்பிளியே இல்லையே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் அன்னைக்கு கவர்னராக ப்ரிசைடிங் ஆஃபீஸரு கவர்னராக வந்து சட்டப்பேரவை தலைவர் அன்னைக்கு அன்னைக்கு வந்து எந்த அஜெண்டாவும் எடுக்கக்கூடாது எந்த நிகழ்ச்சியினரும் சேர்க்கக்கூடாது அதுக்கு மறுநாள் சேர்க்கலாம் அதுக்கு அடுத்த நாள் சேர்க்கலாம் ஆனால் இந்த அடிப்படை விதி கூட தெரியாத ஒரு சட்டப்பேரவையாக இருக்குதுன்னு தான் தலைவிதின்னு நான் சொன்னேன் நான் அதை அது என்னென்னா ஒரு சிட்டிங் ஆஃப் த ப்ரிசை ஒரு ஒரு பேரவைத் தலைவரோ இல்லை பேரவைத் தலைவரால் வந்து பேரவைத் தலைவர் இல்லாத போது துணைத்தலைவரோ இல்லை துணைத்தலைவர் இல்லாத போது பேரவைத் தலைவரால் அறிவிக்கப்பட்ட மாற்றுத் தலைவர்களோ இவரெல்லாம் அந்த சீட்டில் உட்காரும் போது தான் சிட்டிங் ஆஃப் த அசம்பிளி வரும் ஆனால் அன்னைக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இல்லையே அன்னைக்கு அன்னைக்கு கவர்னர்னா ஆண்டனுடைய கொள்கையினுடைய ஆண்டு அரசு என்ன கொள்கை எடுத்திருக்கு அதை சொல்கிறதுக்கும் செஞ்சதை சொல்கிறதா வந்தார் அவர்
அது எப்படி செட்டிங் ஆகாம செஞ்சீங்க அப்ப அடிப்படையே தப்பு இல்ல அது அதான் சொல்ல வரேன் ஆளுநர் இல்லாமலே சட்டசபை கூட்டம் நடத்துறாங்க ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்திருக்காங்க சின்ன ரெட்டிக்கு எதிராக அது மாதிரி தமிழக முதல்வர் ஆளுநர் இல்லாமலே வர கூட்டத்தில் நடத்திருக்காங்க அதாவதுங்க அதாவது அம்மாவுடைய துணிச்சல் அம்மாவுடைய வீரம் அம்மாவுடைய வேகம் அம்மாவுடைய அறிவு அம்மாவுடைய தொலைநோக்கு பார்வை அம்மா அவர்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு ஒரு மல்டி டேலண்ட் என்று சொல்லக்கூடிய இத்தனை நான் சொன்னல இதெல்லாம் ஒரு கிஞ்சித்து கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை அதனால் வந்து தேவைன்னா ஆளுநர் தலைவர் தூக்கி சொன்னாடுவாங்க தேவையில்லைன்னா வந்து ஆளுநரை விமர்சனம் பண்ணுவாங்க நாளைக்கே போய் ஆளுநருக்கு சண்டைலாம் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு ஆளுநர் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இப்போ வந்து தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி திமுக இருந்துருக்கு இன்றைக்கி 2024 தேர்தல் வந்துருமோ அது ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அம்மாவெல்லாம் நீங்கள் வந்து ஒப்பிடாதீங்க நீங்கள் ஸ்டாலின் அம்மாவை அம்மா வந்து இமயம்னா ஸ்டாலின் பொறுத்தவரை ஒரு சாதாரண குன்று புரியுதுங்களா பரங்கி மலை எங்கே இமயம் இல்லை எங்க அதாவதுங்க திரு ஆர்எஸ் பாரதி நான் வந்து யாருக்கும் வக்காலத்து வாங்கலை நான் யாருக்கும் வக்காலத்து வாங்குற வக்கீல் கிடையாது நான் என்னை பொறுத்தவரை வந்து ஆளுநருக்கு தனி சிறப்பு உண்டு அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கவனத்தில் கொள்வாங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியும் அதெல்லாம் கேட்டாங்க அதுதான் பதில் சொன்னேன் அதுதான் பதில் சொல்றேன் இல்லைங்க மா சுப்பிரமணியத்தை பொறுத்தவரை அவர் ஓட்டப்பந்தயத்தில் கெட்டிக்காரு மராத்தானில் கெட்டிக்காரு நான் ரெண்டு விஷயத்தில் ஒத்துக்கிறேன் அவருக்கு இந்த வரலாறு ரெண்டாவது வந்து அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சம்மந்தம் இல்லை அவர் பையன் படம் ஓடுதா இல்லையா நாட்டில் வந்து ஆக்சுவலாக திரைப்படங்கள் என்னென்னது அவர் கேட்டு தெரிஞ்சுப்பார் அந்த விஷயந்தான் நான் வந்து சொல்ல முடியும் ஆனால் ஒரே விஷயம் ஒரு தமிழ் புத்தாண்டுன்றது நம்முடைய இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதாவது 14 அதை தான் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு மாற்றி அதன் அடிப்படையில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு அன்னைக்கு பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 14 பொறுத்தவரை ஒரு தமிழ் புத்தாண்டை நம்ம வந்து அனுசரிக்கிறோம் முதல்ல ஒரு பெரிய சிறப்பிலான ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த ஒரு தமிழ் புத்தாண்டு 14 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு சட்டமன்ற பேரவைத் தலைவர் நடிப்பில் முதல் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷனே நம்முடைய அது சென்னை பல்கலைக்கழக அண்ணா 100 மண்டபத்தில் வந்து என்னுடைய தலைமையில் நடைபெற்றது எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் அம்மா கொடுத்தாங்க அதனால் வந்து காலத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து அம்மா அவர்கள் கொண்டு வந்தது தான் தமிழ் புத்தாண்டு எனவே இவர்களை பொறுத்தவரையில் வந்து இவர்கள் வசதிக்காக ஏதோ வரலாற்றில் இடம்பெறன்றதுக்காக இவர்கள் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக வரலாறை பொறுத்தவரையில் அம்மா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு இல்லை அதுதான் சொல்கிறேன் தம்புகளை தானே பாடிக்கிறது உங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டணும் நீங்கள் என்ன செஞ்சால் சொல்லிட்டு அரசியல்வாதிகள் பாராட்டணும் யார் பாராட்டுவா அவருக்கு கூட ஒத்து ஊதுற அவர் கூட தேய்தான் எங்கள் சால்ரா அடிக்கிற ஒரு சில கட்சிகள் தான் பாராட்டிகிட்ருக்கோம் யாரும் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டலை உள்ளங்க நெல்லிக்கணி போல் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இன்றைக்கி பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு வேதனையில் தத்து வச்சுட்ருக்கு இன்றைக்கி இன்றைக்கி கொடுமையில் தத்து வச்சுட்ருக்கு இந்த கொடுமையிலிருந்து வேதனை எப்போது விடியல் பிறக்கும் அந்த விடியல் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துடைய அம்மாவுடைய அரசு ஓகே இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம பொறுத்தவரையில் வந்து ஒரு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கலந்து எல்லோராலும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் நம்முடைய பொங்கல் பண்டிகை ஆனால் அந்த கருத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கண்டிப்பாக மாணவ நலன் கருதி வேற ஒரு நாளில் விற்கிறது தான் நல்லது ஏன்னா அது நிச்சயமாக எங்களை பொறுத்த நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் அதனால் வேறு டேட்டில் வைக்கிறது எஸ்பிஐ பொறுத்தவரையில் நல்ல விஷயம் அதை எஸ்பிஐ செய்யணும்
இப்போ பொய்மை வெளியில் தானே வித்துட்டு இருக்காங்க இவங்க.